நண்பர்களே, ஸோ நான் இப்போ ஹம் பண்ணதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்ன இன்றைக்கி தீம். நண்பர்களே, நம்ம வந்து ராஜா சாரோட விருமாண்டி பாட்டு உன்னை விட, அதாவது இன்றைக்கி வந்து என்னோடய நாயங்கள்லாம் கூப்பிட்டு மாலை வாக்கிங் போகும்போது, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, பை த வே உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை வணக்கம் என்ன, போயிட்டு அதுவும் என்னோடய ஒரு நாயை வந்து இறந்து போயிடுச்சு, அதை வந்து ஒரு பதிவு போட்டுருந்தேன் அதை பற்றி. வீட்டுக்கு அப்படியே திரும்பி வரும்போது நான் இந்த ராஜா சாரோட விருமாண்டி பாட்டு டக்குன்னு அப்படியே செலக்ட் ஆகி யூடியூப்பில் வந்து துல்லியமாக காதில் ஹெட்ஃபோனில் வந்து கேட்டு வரும்போது, நண்பர்களே, நான் நிறைய வாட்டி இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன், மதி மயங்கி போய் அப்படின்னு. அது நிஜமாகவே மதி சித்தம் கலங்கிட்டது இந்த பாட்டை கேட்கும்போது. அவர் ராஜா சாரோட படம் இப்போ வரப்போகுது, அது தனுஷ் நடிச்சு, நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. அதில் பாரதி பாஸ்கர் கூட வந்து பேசியிருக்காங்க. அவங்களும் நான் இந்த 60s 70s, நான் லேட் 60s, நான் வந்து 69 பிறந்தேன், 70 80 பிறந்து நம்ம வளர்ந்தது, நமக்கு இசையை அறிமுகப்படுத்துகிறதே ராஜா சார் தான். நமக்கு தியாகையர்னால் யாருன்னு சொல்கிறது ராஜா சார், பீத்தோன்னா யாருன்னு சொல்கிறது ராஜா சார், அவர் மோட்சாட் அப்படின்னா அவர் யார், பாக்குனா யார், இதெல்லாம் நமக்கு, ஷக்காவஸ்கி இவங்க யார், முத்துசாமி தீக்ஷித் யார், இதெல்லாம் தெரியறதே நமக்கு ராஜா சார் மூலமாக. அந்த மாதிரி வரந்தாங்க நம்ம. அப்புறம் ரஹ்மான்லாம் வந்து அவங்க ரொம்ப பாப்புலர் ஆகி, அதுக்கப்புறம் வந்து ராஜா சாரோட மார்க்கெட்லாம் கம்மியாகி, அதுக்கப்புறம் நடுவில் திடீர்னு வந்த படம் இது விருமாண்டி. அதுலேயும் அவர் வந்து அவரோட வீரியமே குறையாதபடிக்கு அவர் அந்த காலத்தில் போட்ட மாதிரியே ஒரு பாட்டை போட்டு, அந்த பாட்டில் வந்து என்ன வித்த அந்த ரெண்டு கா நண்பர்களே, அதுதான் மெயினாக இன்றைக்கி என்னோடய டாபிக் என்னென்னா, அந்த காந்தாரத்தை மாத்திரத்தில் அது என்ன ஒரு வித்த அது. ஏன்னா அதுதான் இப்போ வந்து மதியமயங்கி போகிறது காரணமே, ஏன்னா அந்த டியூனோட மெலடி அது பாடுறது, அது கமலாசனும் ராஜா சாருக்கும் உள்ள சிங்க்கு நண்பர்களே. அவங்க நிஜமாகவே பால்ய காலத்தில் அவங்க என்ன ஹிட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க. அதுவும் இப்போ குணா வந்து ரொம்ப பேசப்படுது, அந்த கண்மணி அன்போடு நான் காதலன், அதை கூட பற்றி நம்ம பேசணும். அதுவும் வந்து மேஜர் ஸ்கேல் பாட்டு தான் அது, அதை பற்றி வேற ஒரு பதிவில் பார்க்கலாம் நம்ம. என்ன அவங்க சிங்க் அந்த மாதிரி, அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வேவ் லென்த் அப்படியே ஒன்றா ஒட்டுது. அதில் இந்த பாட்டை அவர் கமலாசன், அதாவது சார் எனக்கு நடுவில் நடுவில் கொஞ்சம் சோகம் வேணும் சார்னு சொன்னாரா, நான் ஏன்னா பின்னாடி வந்து அது மாதிரி ட்ராஜடியாக போகுது அதில் படம். ஸோ அதனால் கமலாசன் என்ன சொன்னார்ன்னு தெரில, பட் ராஜா சார் அந்த ரெண்டாவது காந்தாரம், அந்த ரெண்டாவது காந்தாரம் வந்து நண்பர்களே அது ஒப்பாரிக்கு ஈக்குவலண்டது. ஏன்னா ரெண்டாவது கா போயிட்டிங்கனாலே மைனர், ஏன்னா வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கில் அவங்க மைனர் ஸ்கேல்னு சொல்ல மேஜர் மைனர் ரெண்டாக தானே பிரிக்கிறாங்க. இங்கே மேஜர் ஸ்கேல்னால் சந்தோஷம், மைனர்னால் சந்தோஷம் இன்மை, நான் அதாவது வந்து சோகம். நம்ம ஊரில் வந்து இந்த முக்காரி கிக்காரி அதெல்லாமே வந்து ராஜா சார் வந்து எக்கச்சக்கமாக வந்து சுபவந்தோராளி ராகம்லாம் யூஸ் பண்ணுறதுல, அதெல்லாம் ரெண்டாவது காந்தாரம் யூஸ் பண்ணுறது. ஸோ ரெண்டாவது காந்தாரம் வந்தாலே வந்து வந்து உங்களுக்கு சோகம். அதை வந்து இவர் வந்து எப்படி வந்து இந்த பாட்டில் வருது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நமக்கு அவ்வளோ பாட வராது, பட் இருந்தாலும் தெரிஞ்சதை நான் பாடுறேன் நண்பர்களே, கொஞ்சம் கேளுங்க நீங்கள். இதான் சா எஃப். உன்னை விட இந்த உலகத்தில் ஒசந்தது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. உன்னை விட ஒரு உறவுன்னு சொல்லிக்கிட ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை. ரீகமரி சசானி சரி 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 வாக்குப்பட கிடைச்சான் விருமாண்டி. ஸோ அந்த முதல்ல ரீ கம பா மகரி கம கரி சாணி சரி 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 சரி, இதெல்லாம் சங்கராபரணம். ரீ ரீ வந்து ரெண்டு, ரெண்டாவது ரீ, கா கா வந்து மூணாவது கா, மா வந்து முதல் மா, அப்புறம் வந்து தா வந்து ரெண்டாவது தா, நீ வந்து மூணாவது நீ, அதுதான். ஸோ என்ன ரீ கம பா மகரி கம கரி சாணி சரி 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 வாக்குப்பட கிடச்சான் விருமாண்டி. அது வந்து ரீ ப ச ச ச ச நி ச ச ச நி ச நி ச ரீ சாட்சி சொல்ல சந்திரன் வருவாண்டி. ரீ க ரீ க சா ச ச ச ச நி த ப வாக்கு சாதிசனம் எல்லாம் வந்தாண்டி
கேட்டவரம் உடனே தந்தாண்டி கேட்டவரம் ரீகரிக சாசிதபா என்ன விட ஒன்ன சரிவர புரிஞ்சிக்க. சரி அது அவங்க ஹிந்திக்காரங்க பாட்டிருக்காங்க, கமலாசன் ஆம்பளை பாடுறது கமலாசன். லேடிஸ் யாரோ சாதனா சார்க்குமா யாரும் என்ன ஞாபகம் இல்லை எனக்கு, ஸ்ரேயா கோஷலாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து என்ன சரிவர புரிஞ்சிக்க அப்படின்லாம் அவர் கமலாசன் பண்ணுற மாதிரி கிராமத்து பாஷையில் என்ன விட ஒன்ன சரிவர புரிஞ்சிக்க யாரும் இல்லை எவளும் இல்லை. நண்பர்களே சி சி நான் சொல்லிட்டேன் இது அது சா வந்து எஃப் உங்களுக்கு பியூரஸ்ட் நான் எஃப்லேருந்து சி வந்து பா ரீகம அந்த பியூரஸ்ட்டு பா கேட்கணும்னா நீங்கள் இவங்க பாடுறது கேளுங்க நீங்கள். அதுவும் நல்ல கார்வை, கார்வைன்றது கர்நாடக சங்கீதத்தை வந்து இழுக்கிறது, ஒரு சுரத்தை அப்படியே இழுத்து ஒன்ன விட அப்படி பாடுவாங்க அவங்க ரீகம பா மகரிக நான் நல்லா இழுத்துட்டு பியூட்டிஃபுல் நண்பர்களே. ஓ மை காட், இது திஸ் இஸ் ஜஸ்ட் டூ குட், திஸ் இஸ் டூ குட் டு பி ட்ரூ. அவங்க பாரதி பாஸ்கர் சொல்கிறாங்க இவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வந்து இல்லை, அதாவது பாரதி பாஸ்கர் இளையராஜா படம் வருது இல்லை இப்போது தனுஷ்லாம் நடித்து, அதில் வந்து ஏதோ அவங்க பாரதி பாஸ்கர் பேசியிருக்காங்க மேடையில் ராஜா சார் முன்னாடி, அதில் அவங்க சொல்கிறாங்க இவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்தவங்கிறது ஒரு பெருமைன்றது உண்மை தான். அது ஏன்னா அந்த இது இந்த திஸ் மியூசிக் இஸ் ஜஸ்ட் டூ குட், இது எப்படி நமக்கு வந்து கேட்கறதுக்கு இவ்வளோ இனிமையாக இருக்குதுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படி வந்து ஒரு மனுஷனோட கற்பனையில் வந்து அரை மணி நேரத்தில் உருவாகி ஆர்கெஸ்ட்ரா எல்லா நோட்ஸையும் எழுதிட்டு காலையில் 7 மணிக்கு உருவானது வந்து மத்தியானம் 1 மணிக்கு வந்து அது இசை தட்டாக வெளியே வந்துடுதுன்னா இந்த மாதிரி இசை நண்பர்களே நான் ஆச்சரியந்தான் அது. ஸோ இங்கே தான் இப்போ பாருங்கள் சரணம் நான் சொன்னல, அப்புறம் நீங்கள் நான் இதெல்லாம் பேசின அப்புறம் கேட்டுட்டு காதில் வந்து அப்படியே ஹெட்ஃபோன் வச்சுட்டு இதை வந்து யூடியூப் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கேளுங்க, முடிஞ்சால் கண்மூடியும் கேளுங்க. அவ்வளோ துல்லியமான இசை எவ்வளோ அழகாக இருக்குது. நான் கேட்டு அப்புறம் நடுவில் அந்த ஃபஸ்ட் இன்டர்லூடு அது வந்து அந்த தண்ணி சத்தம் மேஸ் வயலின் அதுவும் அந்த ஆர்கெஸ்ட்ரேட்டட் வயலின்லாம் முன்னாள் ராஜசார் வந்து 40-50 வயலினே ரியலாக கூப்பிடுவார், பட் இந்த படத்துலலாம் ஐ திங்க் அவர் கம்ப்யூட்டர் இசை தான் நினைக்கிறேன், அது கம்ப்யூட்டர் வச்சு வயலின் தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் அது வந்துட்டு அப்புறம் சரணத்தில் தான் அவர் வந்து இல்லை அந்த காந்தாரம் மாற்றுது அல்லிய கோடி அண்ணா அல்லி கோடிய காத்து அசைக்குது சி ஒப்பாரி மாதிரி காரி சா இந்த கா மாறி இருந்தீங்க அல்லி கோடிய காத்து கரி சரி சனி சனி தனி சா கரி சரி சனி சோ டக்குன்னு மாற்றிட்டு பாருங்க அங்கே தான் அது அப்படியே ஒரு சோகம். அது பின்னாடி அந்த படத்தில் வரப்போகிற சோகத்தெல்லாம் காமிக்கிற மாதிரியா என்னன்னு தெரியல. அது அவங்க கமலாசன் என்ன சொன்னார் என்ன கேட்டார் அது ஏன் இந்த டியூன் இப்படி மாறுது அதுதான் எனக்கு புரியவே மாட்டேது. அள்ளி கொடிய காத்து அசைக்குது அங்கே அந்த து அசையும் அந்த அசையும் எடுக்கிறதுக்கு வந்து அது காலேருந்து ஆரம்பிக்குது இது ரெண்டாவது கா சின்ன கா சாதாரண காந்தாரம். ஸோ அதுக்கு வந்து அசையும் கோலத்து கொடம்பு கூசுது புல்லரிச்சு பாவம் என்ன போலவே அலபாயுது சி அந்த புல்லரிச்சு அது வந்து சகரி கமக ஸோ அங்கே வந்து மூணாவது கா பழையபடிக்கு சரண பல்லவியில் ஆரம்பித்தா அதே மூணாவது கா சங்கராபரணம் அந்த கா. ஆனால் நடுவில் சரணத்தில் வரும்போது நான் அது கௌரி மனோரில் வர ரெண்டாவது தான் நான் கரி சரி சனி சனி தனி சா கரி சரி சனி சனி த நீ சா சகரி கம க பரி சாரி காரி சா என்ன போலவேயாயுது. ஸோ அந்த கா மாற்றி 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 அந்த நீலவில் காயும் வேட்டி சேலையும் நம்ம பார்த்து ஜோடி சேருது செத்து வச்ச காத்தே துதி பாடுது சுதி சேருது
என்ன புதுதாகோ அது வந்து சாதாபம பமகம பபப. ஸோ அங்கே வந்து என்ன ஆகிடும், அந்த சங்கராபந்தியை டிவைட் பண்ணிவிட்டு தா தைவதம் வந்து சங்கராபந்தம் வந்து ரெண்டாவது தான். இங்கே வந்து சாதாபம ப அங்கே வந்து இங்கே வந்து என்ன அது வந்து முதல் தான். ஸோ அது இன்னும் அது மாத்துறாரு டிவைட் பண்ணிவிட்டு. அது முதல் தான் வந்தாலும் நண்பர்களே அது மைனர் மாதிரி வந்து உங்களுக்கு சோகம். அது என்ன புதுதாகம் அனலாகுதே எந்தேகம் யாரு சொல்லி தந்து வந்தது கனா கனா வந்து கொல்லுது இதுக்கு பேருதான் மோக்ஷமா மோக்ஷ இதுக்கு பேரு. அங்கே சகரிகமாக அங்கே வந்து மூணாவதுக்கா இதுக்கு பேருதான் மோக்ஷமா மோக்ஷ ரிகரிசா அங்கே வந்து பழபடிக்கு ரெண்டாவது தான். ஸோ மூணாவதுக்கா ரெண்டாவதுக்கா மூணாவதுக்கா ரெண்டாவது. நண்பர்களே இதெல்லாம் அப்படியே இயற்கை அமையிற நண்பர்களே. அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இமாலய மலையை வந்து என்ன கைலாச மலை என்ன அது அவ்வளோ அழகாக இருக்குன்றாங்க, பனி பொழிஞ்சு அவ்வளோ அந்த அழகை நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ண முடியுமா? நான் எங்கேயா ஒரு இடத்துல உலகத்தில் போய் நம்மளாவே வந்து ஒரு மலை வந்து க்ரியேட் பண்ணலான்னு அது பண்ணவே முடியாது. அந்த அழகை வந்து இயற்கையாக அமையணும், அது உள்ளேருந்து ஊத்தெடுத்து இது வந்து இயற்கையாக வர்ற டியூன். இது இது ராகம்லாம் நான் இந்த ராகத்தை தான் கம்போஸ் பண்ண போகிறேன்லாம் நீங்கள் யோசிச்சு பண்ணிங்கன்னா இது மாதிரி வராது. ஸோ திஸ் இஸ் இஸ் டூ குட் டு பி ட்ரூ. ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து என்னோடய நாய்களை நடத்தி கூட்டு போகும்போது திரும்பி வரும்போது இது ரொம்ப ரசித்த பாட்டு, அதை பற்றி உங்களுக்கு ஒரு பதிவு போகணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இதை போட்டேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. அடுத்த பதிவில் பார்க்கலாம். அதே மாதிரி நண்பர்களே இதில் வந்து நீ கூட வந்து மாத்திராது, சங்கராபரணத்துக்கும் சங்கராபரணம் 29வது மேலகத்தா ராகம், அப்புறம் 28வது மேலகத்தா ஒரு ராகம் முன்னாடி வந்து ஹரிகாம்போஜி. ஸோ இது வந்து அந்த மாதிரி அந்த நீலாம் வந்து ரெண்டாவது நீ குறைச்ச நீ. ஸோ அதெல்லாம் அப்படியே உள்ளேந்தே வருதுனால அவர் இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது, தானாகவே அப்படியே வருது. பியூட்டிஃபுல் டியூன் நண்பர்களே, அருமையான மெல்லிசை. ஸோ இது மூலமாக இன்றைக்கி உங்களை சந்தித்ததில் நன்றி. அடுத்த பதிவில் பார்க்கலாம். குட் பை.